Hi friends, in this video, Tnpsc Group 2, Group 4 Podu Tamil, 11th Standard EL 7, 8, 9 இருந்து Test 36 ல 30 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் எது? ஆன்சர் பாருங்க. மனோன்மணியம். ஆன்சர் மனோன்மணியம். அடுத்த வினா 1891 ரகசிய வழி என்ற நூலை தழுவி மனோன்மணியத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாருங்க சுந்தரனார். ஆன்சர் சுந்தரனார். அடுத்த வினா சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாருங்க கைலாசபதி. ஆன்சர் என்ன? கைலாசபதி. அடுத்த வினா பாருங்க விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது அடடா வண்ணத்து பூச்சி என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாருங்க மோரிடாக்கோ. ஆன்சர் என்ன? மோரிடாக்கோ. அடுத்த வினா சிவராமலிங்கம் எழுதிய கட்டுரை தொகுப்பு? ஆன்சர் பாருங்க வெயிலும் நிழலும். ஆன்சர் வெயிலும் நிழலும். அடுத்த வினா நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறார் என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் பாருங்க அப்துல் ரகுமான். ஆன்சர் என்ன? அப்துல் ரகுமான். அடுத்த வினா நிறுத்த குறிகளை நமக்கு அறிமுகம் செய்தவர்கள் யார்? ஆன்சர் பாருங்க ஐரோப்பியர்கள். ஆன்சர் ஐரோப்பியர்கள். அடுத்த வினா பாருங்க கற்றேன் என்பாய் கற்றாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை இவ்வடிகளில் பயின்று வருவது? ஆன்சர் பாருங்க சீர்மோனை மற்றும் அடிமோனை. ஆன்சர் சீர்மோனை அடிமோனை. அடுத்த வினா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பாருங்க வள்ளலார். ஆன்சர் வள்ளலார். அடுத்த வினா ஒன்றிலிருந்து ஒன்று என்னும் உலக நிலை அறிந்தேன் என்ற பாடல் வரியை பாடியவர் யார்? ஆன்சர் பாருங்க சுரதா. ஆன்சர் என்ன? சுரதா. அடுத்த வினா பாருங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து தமக்கு வழங்கப்பட்ட சர்பட்டத்தை துறந்தவர் யார்? ஆன்சர் பாருங்க ரவீந்திரநாத் தாகூர். ஆன்சர் என்ன? ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த வினா குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுபவர்? ஆன்சர் பாருங்க ரவீந்திரநாத் தாகூர். ஆன்சர் என்ன? ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த வினா பாருங்க கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்ற பாடலை பாடியவர்? ஆன்சர் பாருங்க இன்குலாப். ஆன்சர் என்ன? இன்குலாப். அடுத்த வினா ஒவ்வொரு புல்லையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்ற பெயரில் யாருடைய கவிதைகள் முழுமையாக தொகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்க இன்குலாப். ஆன்சர் என்ன? இன்குலாப். அடுத்த வினா நாடகத்துறைக்கு தமிழ் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்த்த நூல்? ஆன்சர் பாருங்க மனோன்மணியம். ஆன்சர் என்ன? மனோன்மணியம். அடுத்த வினா வாமனன் வடிவில் வந்து மாவெளி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் தானம் பெற்று மூன்றடியால் மூலகத்தையும் கவர்ந்தவன் யார்? ஆன்சர் பாருங்க கண்ணன். ஆன்சர் என்ன? கண்ணன். அடுத்த வினா வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தழுவி தமிழில் வில்லி பாரதம் வில்லி பாரதத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் பாருங்க வில்லி புத்தூரார். ஆன்சர் என்ன? வில்லி புத்தூரார். அடுத்த வினா வஞ்சி தூக்கே செந்தூக்கியற்றே என்று கூறும் நூல்? ஆன்சர் பாருங்க தொல்காப்பியம். ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்த வினா கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் பாருங்க தாராபாரதி. ஆன்சர் என்ன? தாராபாரதி. அடுத்த வினா பாருங்க எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் எனது தலை என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாருங்க தாராபாரதி. ஆன்சர் என்ன? தாராபாரதி. அடுத்த வினா பாருங்க எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்?
ஆன்சர் பாருங்க, பாரதியார். ஆன்சர் பாரதியார். அடுத்தவனா, வீட்டிற்கோர் புத்தகசாலை வேண்டும் என்றவர், வீட்டிற்கோர் புத்தகசாலை வேண்டும் என்றவர் அறிஞர் அண்ணா. ஆன்சர் அறிஞர் அண்ணா. பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என்று பட்டி மன்றத்தை பற்றி கூறும் நூல், ஆன்சர் பாருங்க, கம்ப ராமாயணம். ஆன்சர் என்ன? கம்ப ராமாயணம். அடுத்தவினா, நடராஜிக்கு பரதம் கற்றுக் கொடுத்து நர்த்தகி என்று பெயர் சூட்டியவர் யார்? ஆன்சர் பாருங்க, தஞ்சை கிட்டப்பா. ஆன்சர் என்ன? தஞ்சை கிட்டப்பா. அடுத்தவினா, 11 வகையான ஆர்டர் கலைகள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல், 11 வகையான ஆர்டர் கலைகள் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ள நூல், ஆன்சர் பாருங்க, சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்தவினா, வெள்ளியம்பலம் என்ற அறக்கட்டளையை நடத்தி வருபவர் யார்? ஆன்சர் நர்த்தகி நடராஜ். ஆன்சர் என்ன? நர்த்தகி நடராஜ். அடுத்தவினா பாருங்க, இளமை விருந்து என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாருங்க, திருவிக்கா. அடுத்தவினா, பெண்ணின் பெருமை என்ற நூலை இயற்றியவர்? ஆன்சர் திருவிக்கா. ஆன்சர் என்ன? திருவிக்கா. அடுத்து பாருங்க, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்ற நூலை இயற்றியவர் யார் சொல்லுங்க? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கோம். அதுவும் திருவிக்கா தான். ஆன்சர் என்ன? திருவிக்கா. அடுத்து வேணா பாருங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் பாருங்க, ஆன்சர் என்ன? திருவிக்கா. ஆன்சர் என்ன? திருவிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.